வேண்டும் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்பதை எல்லாம் தீர்மானிக்கிற அதிகாரம் இதெல்லாம் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் செய்தும் காட்டினார் எப்படி இதை செய்வது இந்த அதிகாரத்தினால் எப்படி உலகத்தை ஆள்வது என்பதை செய்தும் காட்டினார் காற்றையும் கடலையும் அதட்டினார் மிகுந்த அமைதி உண்டானது அவர் அழைத்த பொழுது செத்துப்போன பிணம் நான்கு நாட்கள் அடக்க பண்ணப்பட்டிருந்த பிணம் உயிரோடு கூட எழுந்து வந்தது அவர் சொன்ன ஒரு வார்த்தையிலேயே அநேகர் சுகமானார்கள் அவரை தொட்டு அநேகர் சுகமானார்கள் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார் ராமேன் எப்படி அதிகாரத்தினால் இதையெல்லாம் ஜெயிப்பது இந்த சூழ்நிலைகளை எப்படி ஜெயிப்பது எப்படி சூழ்நிலைகளை மாற்றுவது அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பைபிள் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறது கடந்த வாரத்தில் பார்த்தோம் ஏற்கனவே மனுஷனுக்கு நல்ல அதிகாரத்தை கருத்தர் கொடுத்தார் பூமியை ஆள்வதற்கு அதை அவன் பிசாசின் இடத்துல கொடுத்து விட்டான் பிசாசின் இடத்துல கொடுத்த பிறகு சாத்தா இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான் மனுஷ வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான் பிறகு மனிதனால் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் போனது சாத்தான் எடுக்கிற முடிவுக்கு மனுஷன் தலைவணங்கி போக வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான் அதற்கு பிறகு ஆண்டு நினச்சிரார்னா சிலுவையில் அந்த சாத்தானுடைய வல்லமைகள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி சிலுவையில் வெற்றி சிறந்து மரணத்தை ஜெயித்து இந்த உலகமே அழி அழிவு என்கிற நித்தியமற்ற அடிமை தினத்தில் இருந்தது நித்தியம் நித்தியமில்லை எதுவும் நித்தியமில்லை என்கிற அடிமை தினத்தில் இருந்தது அழிவுக்குரிய அடிமை தினத்தில் இருந்தது அந்த அடிமை ஒரு மனுஷனை அழிவு அழிவுக்குள்ளே கொண்டு சென்றது அந்த அடிமை தினத்திலிருந்து மனுஷனை மீட்பதற்காக ஆண்டவர் இயேசு வந்தார் மரணத்தை முதலாவது அவர் ஜெயித்தார் அடிமை தினத்தை ஜெயித்தார் மரணன்ற அடிமையை அடிமைப்படுத்துகிற அந்த எதிரியை ஜெயித்தார் மரணம் என்று அடிமைப்படுத்தக்கூடிய எதிரியை ஆண்டவர் இயேசு ஜெயித்தார் பைலாஸ் நம்படியாக சொல்லுகிறது பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு த லாஸ்ட் எனிமி இஸ் டெத் கடைசி எதிரி நமக்கு யாருன்னு சொன்னால் தான் அந்த எதிரியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதன் முதலாக ஜெயித்து மரணத்தை ஜெயித்து உயிருள்ள சரீரமாய் எழுந்தார் மகிமையின் உடையவராக இருந்தார் அந்த சரீரத்தை வியாதி ஆள முடியாத ஒரு சரீரமாக இருந்துச்சு வறுமையாள முடியாத சரீரமாக எந்த குழப்பமும் ஆள முடியாத சரீரமாக பாதாளத்தின் வாசல்கள் ஜெயிக்க முடியாத சரீரமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இருந்துச்சு பாருங்கள் அதிகாரத்தினால் முதல்ல என்ன செய்தார் அப்படின்னா இந்த அழி அழிவு என்கிற அடிமை ஜெயித்தார் அழிவு தரக்கூடிய அடிமை ஜெயித்தார் அழிவு தரக்கூடிய அடிமை ஜெயித்தார் இதுதான் சங்க தாம் ஏற்கனவே பார்த்தோம் சாலமோன் ஞானி சொல்கிறாரு எல்லாம் மாயை வானத்துக்கு பூமிக்கு மேலே எல்லாம் மாயை அப்படி சொல்கிறார் மாயைன்னா எல்லாம் அழியக்கூடியது எல்லாமே நித்தியமற்றது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த நித்தியமற்றதுன்ற விஷயத்தையே இயேசு கிறிஸ்து சிலுவையில் நித்தியம் உள்ளதாக மாற்றினார் இந்த சரீரம் நித்தியமற்றதுன்னு மக்கள் நினைக்கும் பொழுது இந்த சித் இந்த சரி சாரி இந்த சரீரம் நித்தியம் மற்றது அழிவுக்குரியதுன்னு எல்லாரும் நினைக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து இந்த சரீரம் அழிவுக்குரியதல்ல இது உடையது என்பதை நிரூபித்து காட்டினார் உயிரோடு கூட எழுந்திருக்கும் பொழுது இந்த சரீரம் நித்தியமுடையதாய் மாறினது அழியாமையை தரித்து கொண்டது பாருங்கள் அதுதான் அந்த அதிகாரத்தினால் ஆண்டவர் இயேசு செய்தார் பிறகு அந்த அதிகாரத்தை அன்னைக்கு நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார் நம்மையும் கூட அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது அப்படின்னா அந்த ஆளக்கூடிய கூடிய இடத்துல இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல நாட் ஓன்லி ஜீசஸ் பட் வி ஆர் ஆல்சோ சிட்டிங் இந்த பாசம் ஆஃப் காடு தேவனுடைய அந்த வலது பரிசுல இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல நாமும் கூட உட்கார்ந்துருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்கிறாரு இந்த சபையை கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு கேட்டால் சபை என்ற அந்த காரியத்தை எப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர் இப்போ இந்த சபை கூடி கூடியிருக்கோம்ல இது ஒரு சபை இந்த சபையை எப்படி கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த சபையினுடைய தலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் சரீர அபயங்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம் ஒருத்தர் கையா காலா விரலா அப்படி இருக்கிறோம் கிறிஸ்து இந்த சபையினுடைய தலையாக இருக்கிறார் அந்த சரீரத்து அந்த தலையினுடைய சரீரமாக சபை இருக்கிறது அப்போ ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி புரிகிறவர்னு சொன்னால் எப்படி ஆட்சி புரிகிறாருன்னா சபையாகிய நம்மை கொண்டு தான் பூமி ஆட்சி புரிகிறார் இந்த பூமியை கண்ட்ரோல் பண்ணுறார் இந்த ஏசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாருன்னா சபையினுடைய மூளையாய் அவர் இருக்கிறாரு சபையினுடைய தலையாய் அவர் இருக்கிறாரு அவர் தான் டிசிஷன் எடுக்கிறார் என்ன செய்யணுங்கிற முடிவெல்லாம் அவர் தான் எடுக்கிறாரு பாருங்க இந்த சரீரத்தை எது கண்ட்ரோல் பண்ணுது தலை தான் கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா இங்கே தான் மூளை இருக்குது இந்த மூளை மட்டும் செயல் இருந்துச்சுன்னா சரீரம் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது இப்போ தலை மட்டும் இருக்குது சரீரம் இல்லைன்னா ஏதாவது பிரயோஜனம் உண்டா அதுவும் இல்லை அப்போ தலையும் தேவை சரீரமும் தேவை அதனால தான் சரீரமாக நம்மை பூமியில் வைத்திருக்கிறார் தலையாக கிறிஸ்து இருக்கிறார் எதற்காக அப்படின்னா இந்த பூமியில் மனிதனுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் நம்மை கொண்டு தான் நினச்ச போகிறார் எனக்கு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் அடக்கி சூழ்நிலைகள்லாம் ஜெயிக்க போகிறார் ஜெயிக்கிறவர்களால் நம்ம மாற்ற போகிறார் அதுதான் வேதவசனம் சொல்கிறது இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே அவங்கள ஆசைப்பட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வா ஆசைப்பட்டாங்க அவங்களால் அதை ஜெயிக்க முடியலை ஆனால் அப்படிப்பட்ட வெற்றியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிறார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க எப்படி உள்ள எப்படிப்பட்ட வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுத்துருக்குறாரு அப்படின்னா இந்த வசனம் சொல்லுது பா தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது மோசிய அதை வந்து வெளிப்பாடாக சொல்கிறாரு எப்படிப்பட்ட வெற்றியுள்ள ஒரு தேவனுடைய சபையாக நம்மளை வச்சிருக்கிறார் அப்படின்னா பாருங்கள் ஏழாவது வசனத்தில் படிக்கும் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தால் அது உன்னை எல்லாம் சொல்லுங்கள் அணுகாது நான் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் எனக்கு குரோதமாக எழும்பினாலும் அது என்னை அணுகாது தட் கெனாட் தே கனாட் டச் மீ ஈவன் டச் மீ அவங்க என்னதான் முயற்சி என்ன செய்ய முடியாது தொலைவே முடியாது என்னை அணுகவே முடியாது அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய பயணங்கள் எதுவுமே தடைபடாதுன்றாரு முதல்ல எனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அது அவங்கள என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்றார் ரெண்டாவது என்னுடைய பயணம் என்னுடைய வாழ்க்கைன்ற பயணம் தடைபடாதுன்றார் அப்படி அதை எப்படி சொல்கிறாருன்னா உன் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டல இடுவார் சூப்பர் நேச்சுரல் லைஃப் அப்படின்னா இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை கால் தடுக்காத மனுஷன் இருக்க முடியுமா இது வரைக்கும் எனக்கு கால் தடுக்கினதே கிடையாது அப்படியாத யாராவது இருக்க முடியுமா எனக்கு எதிரிகளே இல்லைன்ற மனுஷன் யாராவது இருக்க முடியுமா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது என்ன தான் நல்லது செஞ்சாலும் எதிரிகள் இருக்க தான் செய்கிறாங்க நீங்கள் எந்த அளவுக்கு அன்பாக இருந்தாலும் உங்களை பகிக்கிற ஜனம் இருக்க தான் செய்து பகிக்கிற கூட்டம் இருக்க தான் செய்து நீங்கள் அன்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யாரும் உங்களை விட்டுட்டு போகிறது கிடையாது உங்களை கடந்து போவது கிடையாது என்னதான் அன்பாக இருந்தாலும் ஏன்னா செய்கிறாங்க உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்க உங்களுக்கு விரோதமாய் பிரச்சனையை பண்ணுறவங்க தான் செய்கிறாங்க அப்போது எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவர் மாத்துறாரு ரெண்டாவது என்னுடைய பாதம் கல் படிக்கு யாருக்கு கட்டளை தேவ தேவதூதருக்கே கட்டளை இடறாராம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் அப்படின்னா நான் எங்கெல்லாம் நடந்து போகிற போனாலும் எங்கெல்லாம் நடந்து போனாலும் அங்கே என்னை அழிக்கக்கூடிய எல்லா விதமான எதிரிகளையும் ஒன்றுமில்லாமலாக்குகிறார் எனக்கு எதிராக யார் இருக்கிறாங்க முதல்ல ஆயிரம் பேர் பதினாயிரம் பேர் இப்போ அடுத்தது கல் இருக்குது எனக்கு விரோதமா தடைக்கற்கள் ஏன்னா இடைய பண்ணக்கூடிய கற்கள் முதல்ல மனிதர்கள் ஆயிரம் பேர் பதினாயிரம் பேர் வராங்க பிறகு தடை கற்களாக சில பேர் வராங்க இப்போ அடுத்ததாக யார் இருக்கிறான்னு கேட்டால் சிங்கம் இருக்குது சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாருங்கள் அப்போ என்னன்னா இந்த வாழ்க்கைன்ற பயணத்தில் இந்த பயணத்தில் விரோதமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தாக்கா ஆயிரம் பேர் மனிதர்களே வந்தாலும் சரி பதினாயிரம் பேர் மனிதர்கள் வந்தாலும் சரி அல்லது என்னை தடுங்கி விழ பண்ணக்கூடிய ஆயிரம் தடை கருக்கள் எனக்கு விரோதமாக இருந்தாலும் சரி அல்லது வழியில் என்னை அழிப்பதற்கு விரோதமாக சிங்கம் போன்ற பிரச்சனைகள் விரியன் பாம்பு போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இதெல்லாம் நான் என்ன செய்வேன்னா நடந்து எல்லாம் சொல்லுங்க நடந்து அது மேலெல்லாம் நடந்து அந்த பிரச்சனையெல்லாம் ஜெயிச்சு நடந்து பால சிங்கத்தையும் வலுசருப்பத்தையும் மிதித்து போடுவா எல்லாம் சொல்லுங்கள் பாலசிங்கத்தையும் வலசிற்பத்தையும் அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இன்னைக்கு ஆண்டு விரும்புகிற வாழ்க்கை இந்த உலகத்தில் நீங்கள் எதை பார்த்து பயப்படக்கூடாது எதை பார்த்தும் சோர்ந்து போய்விடக்கூடாது எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும் ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உங்கள் பிஸ்னஸுக்கு விரோதமாக இருக்க தடை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்க தடை அல்லது நீங்கள் முன்னேற விடாதபடி செய்கிற தடை எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் கூட கருத்து என்ன செய்கிறாரு தூதர்களை கொண்டு நம்முடைய பாதங்களை கருத்துரை பாதுகாக்கிறார் அதோடு மட்டும் இல்லை நம்மளை அழிக்கக்கூடிய எல்லா விதமான பவர்ஃபுல்லான சக்திகள் சிங்கம் போன்ற பிரச்சனைகள் வியாதி கஷ்டம் குடும்ப தேவைகள் நெருக்கடிகள் போராட்டங்கள் இது எதிர் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நடந்து அது மேலே நடந்து அதை எல்லாம் கடந்து போவீர்கள் என்று சொல்லுகிறார் கைகளை சொல்லலாமா சாதாரணமாக கடந்து போவீங்க விசுவாசிக்கிறீங்க சாதாரணமா நடந்து போவேன் ஆமேன் அவைகளெல்லாம் நடந்து அவர் சொல்றாரு பாலசிங்கத்தையும் நல்லா வாலி வயதில் இருக்கக்கூடிய சிங்கம் பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நல்ல வலுவான சர்ப்பம் வாட்டு சாட்டமான பாம்பு மனுஷனை விழுங்கக்கூடிய பாம்பு அப்படிப்பட்ட வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் அப்படின்றார் இதெல்லாம் என்ன தெரியுமா இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னு மோசே வந்து தரிசனமா அதை கனவா கண்டாரு ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை புதிய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கிறார் ராமேன் சொல்லலாமா எல்லாம் சொல்லுங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கருத்தில் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஆமேன் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கான அதிகாரம் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கான அதிகாரம் அதனால் ஆண்டூர் சொல்கிறாரு பாருங்கள் அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அந்த யாரெல்லாம் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க அதே தான் செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க என் நாமத்தினால பிசாசுகளை சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை திரி சுற்றித் திரிகிற கெற்றிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிற பாருங்க யாரு அசுத்தாவிகள் பிசாசு சாத்தா அங்கே பார்க்குறோம் சிங்கத்து மேலே நடந்து நீ போவேன்னு சொல்கிறாரு மோசே மோசே மூலமாக சொல்கிறாரு இங்கே இயேசு கிறிஸ்துவ சொல்கிறார் என்ன சொல்கிறாருனாக்க என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள் பிசாசு எப்படி வரா பிசாசு எப்படி வரா கெட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோன்னு வரா யாரை விழுங்கலாம் யாரை அழிக்கலாம் யாருடைய குடும்பத்தில் கழகத்தை ஏற்படுலான்னு வரான் இப்போ ஆண்டூர் சொல்கிறாரே அதையெல்லாம் நீங்கள் துரத்துடுவீங்கன்றாரு எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க நான் துரத்துவேன் உங்களை கொண்டு தான் கத்தர் துரத்துப் போகிறேன் விசாரிக்கிறப்ப கையை உயர்த்தி சொல்லலாமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு குரோதமாவி வருகிறேன் எல்லா சாத்தானுடைய ஆவிகளையும் கெட்சிக்கிற சிங்கம் போல வருகிறேன் என்னை விழுங்க நினைக்கிற எல்லா சாத்தானுடைய ஆவிகளையும் விசுவாசத்தினால நான் துரத்துவேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க துரத்து பண்ணி விசுவாசிக்கிறீங்களா பயந்து ஓடுறதில்ல ஐயோ பிள்ளுச்சுனியை வச்சுட்டாங்க மாந்திரிகம் பண்ணிட்டாங்க எங்கே போனால் நடக்கும் எங்கேயாவது போயிட்டு முடிகையரை போட்டு வரலாமா காலகாத்தால போய் அல்ல கோயில கயிறு கட்டிட்டு வரலாமா அப்படிலாம் கிடையாது யாரோ ஒருத்தவங்க துரத்த போறதில்ல நீங்க தான் துரத்த போறீங்க விசுவாசமா சொல்லு நான் தான் துரத்த போறேன் நீ விசுவாசமா இருந்தா கருத்து உன்னை கொண்டுதான் செய்வாரத ஆமே அநேக நேரங்களில் விசுவாசம் தேவப்பிள்ளைகளுக்கு இல்லாததுனால தான் அவங்க அடுத்தவங்களுடைய உதவியை தேட வேண்டியிருக்குது எனக்கா ஜோ பண்ணுங்க எனக்கா ஜோ பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்கி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கும் பொழுது நீங்களே அதெல்லாம் துரத்திடலாம் அப்படின்றாரு பிசாசுகளை துரத்துவார்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரே பதினேழு மார்க் பதினாறு பதினேழு பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் அதுக்கு பிறகு சர்ப்பங்களை எடுப்பார்கள் சர்ப்பங்களை என்ன செய்வாங்களாம் பாம்பை எடுப்பாங்களா அதாவது பாம்பு பிடிக்கிற வேலை செய்கிறதுக்காக இல்லை என்ன சொல்ல வராருன்னா அழிக்கக்கூடிய எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் அதை சாதாரணமாக நீங்கள் கையில் எடுத்து அதை ஜெயிச்சிட்டு போவீங்கன்னு அர்த்தம் ஆமே அழிக்கக்கூடிய எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள சக்தியாக இருந்தாலும் அதை சாதாரணமாக கையில் எடுத்து அதை கையாண்டு அதை ஜெயிச்சிட்டு போவீங்க சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாது ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை <liebeStarneath> <thôi> <ksam> <Hop look nationwide> <beers> சேதப்படுத்தாது எல்லாம் சொல்லுங்க சாவுக்கு எதுவான யாது ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது அல்ல விசுவாசிக்கிறீங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் அப்புறம் வியாதியஸ்து மேல் கைகளை வைப்பார்கள் அவங்க சொஸ்தமாவார்கள் வியாதியஸ்து மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் இப்போ இதெல்லாம் கர்த்தர் வந்து நமக்கு அந்த அதிகாரத்தினால இந்த அதிகாரத்தை நம்ம மேலே கருத்தர் கொடுத்துருக்கிறாரு இது யாருக்கு மேலே நடக்கும் யாரெல்லாம் விசுவாசியம் நடக்கும் அற்புதம் செய்கிறதுக்கெல்லாம் பாஸ்ட்டு மட்டுந்தான் அதுக்குன்னே இருக்கிற ஆள் கிடையாது யார் வேணாலும் அற்புதங்களை செய்யலாம் யார் வேணாலும் பிசாசுகளை துரத்தலாம் யார் வேணாலும் வியாதியை சுகமாக்கலாம் விசுவாசம் இருக்குதா போய் நோயாளி மேலே கையை வச்சா அவங்க வியாதி சரியாகணும்னு நம்புறியா கருத்தர் என்ன கொண்டு செய்வார் நம்புறியா அநேகர் அப்படி நம்புறதே கிடையாது அது நம்பாததுக்கு காரணம் அவங்க மனசாட்சி மனசாட்சியை பிசாசு கரைப்படுத்தி விடுகிறான் என்ற கப்பலை மனசாட்சியை கரைப்படுத்துறான் அல்லது மனசாட்சியில் குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து பிசாசு வைத்துடுறான் எப்படி சொல்கிறான் நீலாம் பாவி நீலாம் ஜோமண்ணா எப்படி நடக்கும்ன்ற போல் ஒரு குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து வைக்கிறான் அவங்க என்ன செய்கிறாங்க நான் ஒரு பாவி நான் சொன்னால் நடக்குமா அப்படின்னு ஒதுங்கி போயிடுறாங்க அதனால தான் அற்புதங்கள் நடக்கிறது கிடையாது அப்போ அற்புதங்கள் நடக்கணும்னு சொன்னால் என்ன வேணும் அப்படின்னா ஒரு நல் மனசாட்சி வேணும் நான் தேவனுடைய பிள்ளைன்ற நல்ல மனசாட்சி வேணும் ஆமேன் நான் பரிசுத்தவானுன்ற நல்ல மனசாட்சி வேணும் நீங்கள் பாவமே செஞ்சுருந்தா கூட அடுத்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவரே மன்னிங்க அந்த பாவத்தில் விடுதலை பெற கிருபை தாங்க இதை நான் ஜெயிக்கணும் வியாதி எப்படி ஜெயிக்கணுமோ பாவத்தையும் செய்யணும் நான் ஜெயிக்கணும் எனக்கு பேலனை கொடுங்க அதை ஜெயிப்பதற்கான பேலனை கொடுங்க இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் நான் விடுறேன் அப்படி சொல்லணும் பாருங்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இந்த பாவம் எப்படி வந்து மனுஷனை பிடிக்குது அப்படின்னா வியாதி பிடிக்கிறது போல தான் பாவம் பிடிக்குது வியாதி எப்படி பிடிக்குது சளி எப்படி பிடிக்குதுன்னு வச்சிங்களேன் சளி பிடிக்குது இல்லையா எல்லாருக்குமே ஜோரம் பிடிக்குது இல்லையா எப்படி வருது அது எடுத்தோடனே சளி பிடிக்குதா ஃபஸ்ட் என்ன செய்யுது தொண்டை கரகரங்குது அப்போயே புரிஞ்சிடும் உங்களுக்கு என்னென்னு தெரியல தொண்டை கரகரங்குது அப்புறம் லைட்டாக இருமல் வருது அப்படியே அது அடி படிப்படியாக இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும் பாவம் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் நல்ல ஸ்ட்ராங்காக அவங்கள வந்து அது பிடிக்குது பிறகு அவங்களே நினச்சாலும் பாவம் விட மாட்டேங்குது பாவத்தை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் ஆனால் அது வலையில் மாட்டியாச்சுன்னா வெளில வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அநேகருக்கு இவங்க விடணும்னு நினைப்பாங்க அது விடாது அது அவங்களை தொடர்ந்து நினைச்சியும் பிடிக்குது அது அவங்கள விட மாட்டேங்குது அதனால் இந்த பாவத்தையும் நம்ம என்ன செய்யணும் ஜெயிக்கணும் வியாதியையும் ஜெயிக்கணும் வியாதியெல்லாம் நாங்கள் நீங்களே ஜோபம் பண்ணி ஜெயிக்கணும் அப்போ குற்ற மனசாட்சி வந்துருச்சுன்னா அவங்களால் எந்த அற்புதமும் செய்ய முடியாது விசுவாசம் அங்கே இருக்காது குற்ற மனசாட்சி உள்ளவர்களுக்கு விசுவாசம் இருக்காது குற்ற மனசாட்சி வந்துச்சுன்னா விசுவாசம் டவுன் ஆகிடும் அதனால் நல் மனசாட்சியை வளர்க்கணும் நல் மனசாட்சின்னா நான் தேவனுடைய பிள்ளை நான் நீதிமான் நான் பரிசுத்த ஜாதி நீங்களாம் எதனால் பரிசுத்தவான்னு கேட்டாக்க ஏசுவின் ரத்தம் கைவினால பரிசுத்துவான் இன்றைக்கி இது வேறு விதமாக சொல்லணும் அப்படி நான் எதனால் பரிசுத்துவான் என்று சொன்னால் நீங்கள் அந்த ஜாதியில் பிறந்ததுனால பரிசுத்தவான் எல்லாம் சொல்லுங்கள் பரிசுத்த ஜாதியில் நீங்கள் பிறந்ததுனால பரிசுத்தவானாக இருக்கீங்க எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம் அந்த இடத்துல பவுல் அந்த இடத்துல வந்துட்டு யா பேர் வந்து எப்படி சொல்கிறாருன்னா பரிசுத்த ஜாதின்றார் ஜாதின்ற விஷயம் வந்து யாரை சம்பாதிக்க முடியாத விஷயம் கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்கக்கூடாது ஆனால் ஜாதின்ற விஷயம் யாரும் சம்பாதிக்காத விஷயம் சம்பாதிக்க முடியாத விஷயம் படித்து கற்றுக்கொண்டு வர விஷயம் கிடையாது அது பிறப்பால் வருகிற விஷயம் அது எதனால் வருது என்ன சொல்லுங்கள் எதனால் ஜாதி வருது பிறப்பால் நீங்கள் என்ன ஜாதி பரிசுத்த ஜாதி நீங்கள் யார் நீங்கள் பரிசுத்தவான் ஏன் உங்கள் ஜாதி அது எந்த ஜாதிக்கு நீங்கள் வாக்கப்பட்டிருக்கீங்க பரிசுத்த ஜாதிக்கு வாக்கப்பட்டிருக்கிறீங்க ஆமேன் தேவன் பரிசுத்தர் அவருடைய பிள்ளையாக இருப்பதனால நீங்கள் பரிசுத்தவனாக இருக்கிறீங்க ஆமேன் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாம் நீங்கள் அந்த வம்சத்தில் வரீங்க உங்களுடைய ஜென்ரேஷனை வெட்டப்பட்டது சாத்தானோடு அந்த அந்த கனெக்ஷன் முழுவதுமாய் துண்டிக்கப்பட்டு தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவனுடைய சாரத்துக்கும் வேருக்கும் நல்ல ஒளிவு மரத்தினுடைய வேருக்கும் சாரத்துக்கும் உடன்பங்காளியாக பங்காளியாக மாறியிருக்கிறீர்கள் தேவனோடு கூட இணைந்ததுனால உங்களுக்கு உங்களுடைய ஜென்ரேஷன் சொல்லும்பொழுது உங்கள் தாத்தா பாட்டை போட்டோம் உங்கள் ஜென்ரேஷன் இயேசு இயேசு ஏற்றுக்கொண்ட நாள் முதற் கொண்டு உங்கள் பிதா பரலோக தகப்பன் அதுக்கடுத்து நீங்கள் தான் ஆமான்னு சொல்லலாமா லூயா உங்கள் ஜென்ரேஷனே மாறுது உங்கள் ஜாதியே மாறுது என்ன ஜாதி அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பரிசுத்த ஜாதி தான் எல்லாம் சொல்லுங்கள் எல்லாருமே என்ன ஜாதி சொல்லுங்கள் ஜாதி பார்க்கணுன்னா இந்த ஜாதி தான் பார்க்கணும் என்ன ஜாதி நம்ம எல்லாம் பரிசுத்த ஜாதி இயேசுன்றர்த்தம் ரத்தம் நிதிமான நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் கருத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக குறையே இருந்தாலும் அவங்க பரிசுத்த ஜாதியில் பிறந்ததுனால அவங்க பரிசுத்த வாழ்ந்தான் நாமே ஸ்தோதரம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக எனவே இந்த அதிகாரத்தினால வாழ்க்கையை ஜெயிங்க அந்த வருமன்ற சாத்தான ஜெயிங்க வருமன்ற சாத்தானை துரத்துங்க வாழ்க்கையை விட்டு அதிகாரத்தினால துரத்துங்க வருமன்ற சாத்தா அன்னைக்கு தலைவிரித்து ஆடுகிறத பார்க்குறோம் இன்னைக்கு தேசம் முழுவதும் இன்னைக்கு மக்கள் கடன் பிரச்சனையில் மாற்றிக்கிறாங்க கடன் கடன் இல்லாத குடும்பமே இல்லைன்ற அளவுக்கு இன்றைக்கி கடன் இன்னைக்கு மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறது கடன் கொடுக்க அநேகர் வராங்க டெய்லி காலையில் எழுந்த ஒரு பத்து எஸ்எம்எஸ் செல்ஃபோனுக்கு வருது பத்து லட்சம் தரேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க பேங்க்கே வராமல் நாங்கள் அஞ்சு லட்சம் கடன் தரோம் அப்படி அநேகர் கூவி கூவி நினைச்சிறாங்க கடன் கொடுக்குறாங்க கடன் கொடுத்த பிறகு மக்களை அடிமையாக்குறாங்க தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும் கடன் வாங்க மாட்டேன் கடன் கொடுப்பேன் எத்தனை பேர் திருவானுக்கு காசைப்படுறீங்க கையை உயர்த்தி சொல்லலாமா ஹாலே எல்லோயா கடன் வாங்க மாட்டேன் ஒரு ஜெபம் பண்ணுங்க கடன் வாங்க மாட்டேன் லோன் எடுக்க மாட்டேன் சேமித்து வைப்பேன் இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா சேமித்து வைக்கணும்னா முடிய மாட்டேங்குது கடன் வாங்கிட்டா அவன் தொந்தரவு பண்ணுவான் அதுக்காக வாய்க்கிலும் நம்ம கொடுத்துடலாம் எப்படியாவது சம்பாதிச்சு கொடுத்துடலாம் நினைப்பாங்க சரி கடன் வாங்கி என்ன செஞ்சிங்கன்னு கேட்டு பாருங்கள் அந்த காசு எப்படி செலவாச்சுன்னே தெரியல வாசிச்சுருப்பாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குவாங்க அந்த காசு ஒரு மூணு நாள் நாள் கூட வீட்டில் இருக்காது அந்த காசு அப்படியே காணாமல் போய்டும் ஆனால் அதுக்கு அடைக்கிற நா நாட்கள் இருக்குல்ல அதெல்லாம் மறக்கவே மறக்காது ரெண்டு வருஷம் அடைக்கணும் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு அடைப்பாங்க அதனால் கடன் வாங்குறதே விடணும் ஃபஸ்ட்டு கடனை வாங்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும் நான் லோனை எடுக்க மாட்டேன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் சரி கடன் வாங்க மாட்டேன் அண்ட வரை நீங்கள் ஆசிர்வதீங்கன்னு சொல்லி அப்படிலாம் தீர்மானம் எடுக்கணும் அந்த வறுமையை ஜெயிக்கணும்னா நீங்கள் முதல்ல ஒரு முடிவுக்கு வரணும் நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரணும் நிம்மள்ட்டு லோன் வாங்கக்கூடாது இருக்கிற லோன் அப்புறம் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழணும் விடுதலையாக வாழணும் யார் என் வீட்டு வாசலில் வந்து கடன் கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவை எடுக்கணும் பாருங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க என் நிலைமையை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க ஆமேன் இந்த தரித்திரன்ற விஷயத்துக்கு நான் அடிமையாக இருக்கேன் அதுலேருந்து வெளில வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அப்படி மாறும் ஆமேன் இன்னைக்கு அதை ஒரு கனவாக பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ரூபா கூட நான் யாற்றையும் கடன் வாங்கியிருக்க நிலம இருக்கக்கூடாது எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படிப்பட்ட வாழ்நாள் அப்படிப்பட்ட கான் வாழ்நாளை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க எத்தனை பேர் பார்க்க ஆசையாக இருக்கிறீங்க அல்லையே எல்லோயா இந்த கடன்ற சாத்தான வாழ்க்கையை விட்டே துரத்தணும் பாருங்கள் வருமன்ற சாத்தான வாழ்க்கையை விட்டே துரத்தணும் நீங்கள் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும் நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் அது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது என்னை அடக்கக்கூடாது இன்றைக்கி நான் அதை துரத்துகிறேன்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் எத்தனை பேர் முடிவு முடிவெடுக்கலான்னு நினைக்கிறீங்க ஆமே நாளையிலுவையா கடை வாங்க மாட்டேன் காத்திருப்பேன் கற்று கொடுக்குற வரையில் காத்திருப்பேன் கத்திரோட ஆசிர்வதிப்பாராக எனவே இந்த அதிகாரத்தினால் அதிகாரத்தில் வாழ்வது என் எப்படி என்ற மெசேஜை வந்து கடந்த வாரத்தில் முடிச்சுட்டேன் சொல்ல வேண்டிய சில கருத்து மட்டும் இந்த வாரத்தில் சொல்லியிருக்கிறேன் எனவே நீங்கள் இந்த விஷயத்தை வைத்து உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றி கொள்ளணும் அநேகரும் சபைக்கு வராமல் அவங்களுடைய சுபாவங்கள் மாறி போயிடுது நல்ல கவனிங்க பிசாசு எப்படி மக்களை அழிக்கிறாங்கிறதுக்கு நான் முன்னாடியே ஏற்கனவே பல பல காரியங்களை சொல்லியிருக்கிறேன் என்னை கவனிக்கிறீங்களா பிசாசு எப்படி ஜனங்களை அழிக்கிறான் ஒரு மனுஷனை பிசாசு அழிக்கணும்னு சொன்னால் அவன் செய்கிற முதல் காரியம் அந்த மனுஷனுக்குள்ளே போகிறான் அவன் உள்ளே போனதே தெரியாது உள்ளே போனதே தெரியாது போன பிறகு எப்படி அவனுடைய அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி மாற ஆரம்பிக்கும் அப்படின்னா சாபமான வார்த்தைகளை தாராளமாய் பேச ஆரம்பிப்பார்கள் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா பேய் உள்ளே போயிடுச்சுன்னா பிசாசு உள்ளே போனால் ஆட மாட்டாங்க அதெல்லாம் ஏமாத்திர பேய் எங்கேயாவது நான் வந்திருக்க வந்திருக்குன்னு காட்டுவானா அப்படி காட்டுனா அவன் பேர் திருடுண்ணா திருடன்னு சொன்னாவே திருட தெரியாமல் வரவன் தான் திருடேன் வந்தது தெரியாமல் அமைதியாக இருந்து காரியத்தை முடிக்கிறவன் தான் அண்ணன் அண்ணனது நூறாவது திருட்டு அப்படின்னு எழுதி வச்சுட்டு வரவன் திருடன்னா திருடன்னா சொல்லாமல் பேசாம வருவாங்க சாத்தானா சொல்லாமல் பேசாமல் வருவான் உள்ள வந்து என்ன செய்வான் அப்படின்னா என்ன செய்யறான் ஜனங்கள் அப்படின்னா முதல்ல புலம்ப வைக்கிறான் ரொம்ப எளிமையாக செய்கிற மாதிரிங்க சூப்பராக வேலை பார்க்குறான் அவங்க நாக்கால புலம்ப வைக்கிறான் சாபமான வார்த்தைகளை பேச வைக்கிறான் அவங்களுக்கு தெரியல ஏன்டா அப்படி பேசணும்னு தெரியல அவங்களுக்கு அது சரியா தெரியும் நான் என்னத்த தப்பாக பேசிட்டேன்னு நினைப்பாங்க உள்ளதானா சொன்னாங்க ஏன்னா உள்ளதை தானே பேசுனேன் உண்மையை தானே சொன்னாங்க அது தப்பவே தெரியாது அவங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா வழியில் பார்க்குறவங்க வரவங்க போகிறவங்க எல்லாட்டி சொல்லுவாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நெருக்கத்தில் இருக்கிறேன் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கலையா தெரியல ஏன் என்ன அந்த உலகத்தில் பிறந்தனே தெரியல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல இப்படிலாம் பேசுவாங்க அது அது வந்து அவங்க பேசும்பொழுது தன்னை பெரிய ஞானி போல் நினச்சி பேசுவாங்க நீ அப்படி அப்படிப்பட்ட நபரை பார்த்துருக்கீங்களா இல்லையா நான் சில பேரெலாம் பார்த்துருக்குறேன் அவங்க வாழ்க்கையில் அவங்க வார்த்தை அவங்க வாழ்க்கையில் அவங்க வாயினால் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டால் இன்னையும் வரைக்கும் எங்கே நல்லா இருக்கிற நிம்மதியே இல்லை சில பேர்லாம் நான் பார்த்துருக்கிறேன் சொந்தக்காரன் எப்படி இருக்காங்க சில பேர் அவங்க வாயிலிருந்து அந்த நல்ல வார்த்தையே வந்ததே கிடையாது நல்லா இருக்கிறன்ற வார்த்தையை வர மாட்டேங்குது கேட்டால் கூட வர மாட்டேங்குது த கிக்குற அப்படிம்பாங்க கஷ்டம் தான் படுறேன் அப்படிம்பாங்க இது அவங்க ஞானமா பேசுறத நினைச்சிட்டு இருக்காங்க பேசல அவங்க வாழ்க்கையை அவங்க அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பை த டங்க் அவங்க வச்சு வாழ்க்கையை அவங்க அழிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியல அவங்க நாக்க வச்சு அவங்க வாழ்க்கையை அவங்களே நெரு நெருப்பு வச்சுட்டுருக்கிறாங்க அதை இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியலை இப்போ யார் அதை பேச வைக்கிறது உள்ளே இருக்கிற வேறு ஒரு ஆள் பேச வைக்கிறான் அவன் பேர் என்ன சாத்தான் எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொல்கிற விஷயம் உள்ளே இருக்கிற சாத்தான் தான் பேச வைக்கிறான் அவங்களுக்கே தெரியல நீங்கள் வேணா நீங்கள் நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள் எந்த ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷன் புலம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் வந்துட்டு இருக்க இருக்க நலிவடைந்து கொண்டே போகும் நஷ்டமடைந்து கொண்டே போகும் புலம்புற வீடு வீடு வளரவே வளராது அவங்க ஏதோ ஞானமாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே இருக்கிற பிசாசு அவங்கள பேச வைக்கிறான்னு தெரியாமலே பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி புலம்புகிற நபர்கள் சபமான வார்த்தைகளை பேசுகிற நபர்கள் சபிக்கிற நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா நோயாளியாக இருப்பாங்க எப்படி இருப்பாங்க நோயாளி எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு அவங்க நாக்கு சரியில்லைன்னு அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம் அவங்க வார்த்தைகள் சரியில்லைன்னு அர்த்தம் அவங்களுக்குள்ளே பிசாசு போயிட்டு அவங்க நாக்கை வச்சு பேச வச்சு பேச வச்சு பேச வச்சு பிறகு அதையே அவங்க வாழ்க்கையில் கொடுத்து அவங்களை அப்படி மாற்றிருக்கிறான்னு அர்த்தம் நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு எல்லாருக்குமே புரியுதா பிசாசு பிடித்த நபர்னால் எப்படி கண்டுபிடிக்கலான்னா அவங்க ஆர்டர் வச்சு கண்டுபிடிக்க கூடாது அவங்க பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வார்த்தையே சரி கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் சரி தேவனுடைய ஆவி உள்ள வந்து எப்படி இருக்கும்னு கேட்டா எந்த கடினமான சூழ்நிலையிலையும் அவங்க விசுவாசமா இருப்பாங்க தைரியமா இருப்பாங்க ஆமேன் தாவிதுக்குள்ள யார் இருந்தா தேவனுடைய ஆவியானவர் சவுளுக்குள்ளே யார் இருந்தா பயத்தின் ஆவி கலக்க ஆவி சவுளுக்குள்ள இருந்தது தாவிதுக்குள்ள தைரியத்தின் ஆவி விசுவாசத்தின் ஆவி என்னை கவனிக்கிறீங்களா இங்கே பண்ணுற பிரசங்கத்தை பூரா கேட்டுட்டு கடைசியாக எனக்கு ஃபோன் பண்ணி சில பேர் பேசுகிறத பார்த்தா அவ்வளோ கோபம் வருது ஒழுங்காக பிரசங்கம் கேட்குறது கிடையாது ஒழுங்காக வசனம் கேட்குறது கிடையாது சொல்லித்தரேன் எந்த பாடத்தையும் கை கொள்ளுவதும் கிடையாது ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது ஏன் சப்பா ஏன் தான் என்ன கஷ்டத்தில் வச்சுருக்கிறாருன்னு சொல்லப்பா ஸ்டர் எவ்வளோ கோபம் வரும் பாருங்க நானும் தலை தலைகேனு பாடம் நடத்துகிறேன் என்னனுமோ சொல்லி பாக்குறேன் எவ்வளோ பாடம் நடத்தி புரிய வைக்க முயற்சி பண்றேன் பாடம் நடத்தின பிறகும் பழைய மாதிரியே பேசிட்டு இருந்தா எவ்வளோ கோபம் வரும் என்னதான் கத்துக்கிட்டீங்க விசுவாசமா பேசணும் அப்படி பேசுறவங்க வாழ்க்கையை பாருங்க இன்னைக்கு ஒன்றும் வேணாம் இன்னைக்கு வேணா ஒண்ணும் இல்லாம இருக்கலாம் என்னை கற்று ஆசீர்வதிச்சிருக்கிறார் நான் நீதிமானா இருக்கிறேன் நான் செழிப்பாக இருக்கிறேன் நான் குறையில்லாமல் இருக்கிறேன் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் நான் பலத்தோடு இருக்கிற நீடித்த ஆயுசு நாட்களால் கருத்துரை திருப்தியாக்குவார் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் காண்பேன் இப்படி சொல்கிறவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவங்க குடும்பத்தை பாருங்கள் அவங்க சரீரத்தை பாருங்கள் அவங்க இருக்கிறதுக்கு இளமையாயிட்டே போவாங்க இருக்கிறக்கு ஆசீர்வாதமாகிட்டே போவாங்க நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க சமாதானமாக இருப்பாங்க புலம்பர் ஆட்களை பாருங்கள் இருக்க கீழே போயிட்டே இருப்பாங்க டவுன் ஆகிட்டே இருப்பாங்க பின்னத்தான் சொல்லித்தரோனாக்க உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் மாற்றணும் அதுதான் சொல்லித் தருவாங்க நல்லா எண்ணத்தை மாற்றணும் வார்த்தையை மாற்றணும் உள்ளே இருக்கிற ஆவியை துரத்தணும் உள்ளே இருக்கிற ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட்டுன்னு பார்க்கணும் சில பேருக்கு பண்ணி வியாதி சரியாகலைன்னா நீங்கள் நல்லா பேசுகிறதை பேசுகிறீங்களான்னு பார்க்கணும் எப்படி பேசுகிறீங்கன்றதை கவனிக்கணும் எப்படி பேசுகிறீங்க எப்படி பேசுகிறீங்க இங்கே நல்லா பேசுவீங்க வீட்டில் இப்போ எப்படி பேசுவீங்க பக்கத்து வீட்டில் உள்ளவன்ட்டு எப்படி பேசுவீங்க என்ன ஏய் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாச்சு என்ன இப்படி இப்படி இருக்கிற பரவாயில்லையா எங்க நல்லா இருக்கிறேன் ஒண்ணு வந்தா ஒண்ணு போகுது ஒண்ணு வந்தா ஒண்ணு போகுது ஒண்ணு வந்தா ஒண்ணு போகுது ஒன்னு வந்தா ஒண்ணு போகுது இடு பொழின்னு போனது பரவாயில்ல இப்ப கால் வலிக்குது கால் வலிக்கும் வலிக்கும்பொழுது சொல்லு இயேசுவின் தழும்புகளால் சுகமானே சொல்லுங்க இயேசுவின் தழும்புகளால் நான் வலிக்கலான் என்ன சுகமாக நான் பார்க்குறேன்ப்பா நீங்கள் தான் இருக்கீங்க ஆண்டு இப்பொழுது என் வழியெல்லாம் சரியாகிறதை நான் பார்க்குறேன் சொல்லி பாருங்க இப்போ வேணால் ஒன்றும் நடக்காமல் இருக்கலாம் இன்னும் சில நிமிடங்கள் கழித்து பாரு கஷ்டத்தில் இருக்கும்போது பண நெருக்கடியில் இருக்கும்பொழுது சொல்லு என்னை செல்வ சீமானம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே என்னை ஆசிர்வதிச்சிருக்கிறீங்க என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது போல் என் அக்கௌண்ட் நிரம்பி இருக்கிறத நான் பார்க்குறேன் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறதை பார்க்குறேன் கையளவு மேகம் என் கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள் ஒரு சின்ன அற்புதம் நடந்தால் கூட சொல்லுங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வர்றதை பார்க்குறேன்னு சொல்லுங்க என்ன வந்துச்சு ஒரு கையளவு மேகம் வந்துச்சு நானும் முட்டி போட்டு ஜோம் பண்ணேன் ஏழு தூரம் முட்டி போட்டு ஜோம் பண்ணி பார்த்தேன் மூன்று தூரம் முட்டி போட்டு ஜோம் பண்ணி பார்த்தேன் உபவாசம் வந்து பார்த்தேன் எவ்வளோ கருத்து அனுப்பியிருக்கிறாரு கையளவுதான் வந்திருக்குது அப்படி சொல்லாத கையளவு மேகத்தை பார்த்தியா இப்போ சொல் பெருமழை பெய்ய போகுதுன்னு சொல் ஒரு சின்ன அற்புதத்தை கருத்து செய்யும் பொழுதே சின்ன அற்புதம் தானே சொல்லாத இந்த சின்ன அற்புதம் பெரிய அற்புதத்திற்கான விதை என்பதை மறந்து விடாதே ஆமே இந்த சின்ன அற்புதத்தை செய்ய செய்ய முடிஞ்ச தேவனுக்கு பெரிய அற்புதங்கிறது சாதாரண விஷயமா இருக்குது எத்தனை விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா கையளவு மேகம் தான் தெரியுதுன்னு சோர்ந்து போயிடாதீங்க பெருமழை பெய்ய வைக்க வல்லவராக இருக்கிறார் கையளவு மேகத்தை கொண்டு பெருமழை பெய்ய வைக்க வல்லவராக இருக்கிறார் எலியாகிட்ட நம்ம வந்து விசுவாசத்தை பற்றி கற்றுக்கணும்னு ரொம்ப அருமையாக கற்றுக்கணும் அவனுடைய வார்த்தைகள் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள் நம்மை போல பாடு உள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யணும்னு சொல்லி கருத்தாய் ஜோ நான் அவன் அவன் ஜபம் எப்படி இருந்துச்சுன்னா கருத்தாக இருந்துச்சு என்ன தான் கருத்தாக ஜவம் பண்ணான் நீங்கள் எடுத்த அந்த சம்பவத்தை படித்து பார்த்தீங்கன்னா என்ன தான் கருத்தாக ஜோம் பண்ணான்னா என்ன கருத்தாக ஜோம் பண்ணுறான் கையளவு மேகத்தை பார்த்துட்டு இதுதான் வந்துச்சுன்னு சொல்லாமல் மூணு தடவை முட்டி போட்டு முட்டி போட்டு ஜோவம் பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜோமண்ணு கையளவு தான் கருத்து அனுப்பினார் மேகத்துன்னு சொல்லாமல் அவன் சொல்கிறான் ராஜா கிட்ட பெருமழையின் இறைச்சல் கேட்கறது ரதத்தை பூட்டி கொண்டு ஓடு அப்படின்னு சொல்கிறான் வார்த்தையை கவனிக்கிறீங்களா வார்த்தையை கவனிக்கிறீங்களா என்ன நடந்துச்சு பெருமழை பெஞ்சுதா இல்லை சத்தம் கேட்டுச்சா இல்லை என்ன தான் தெரிஞ்சிருக்குது கையளவு மேகந்தான் தெரிஞ்சிருக்குது ஆனால் வார்த்தை என்னவா இருக்குது பெருமழை பெய்ய போகுது ஒரு சின்ன மிராக்கள் சின்ன அற்புதத்தை கருத்து செய்கிறாருன்னா ஒரு பத்து ரூபாய் தேவையை கருத்தை சந்திக்கிறார்னா புரிந்து கொள்ளுங்க பத்து லட்சத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறாரமே பத்து ரூபாய் கொடுக்க தெரிஞ்ச தேவனுக்கு பத்து லட்சத்தை கொடுக்க தெரியாதா பத்து லட்சத்தை கொடுக்க தெரிஞ்ச தேவனுக்கு பத்து கோடியை கொடுக்க தெரியாதா எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க அநேகருடைய பிரச்சனை தெரியுமா அவங்க நாக்கு தான் சரியில்லை எப்பொழுதுமே புலம்புகிற நாவை உடையவங்களாக இருக்கிறாங்க புலம்பிட்டே இருக்க கூடாது ஒண்ணுமே இல்லைன்னா கூட சொல்லு என்னை ஆசிர்வதிச்சிருக்கீங்க நன்றி ஆண்டவரே என்ன சொல்லு எல்லாம் சொல்லுங்க என்னை ஆசீர்வதிச்சிருக்கீங்க ஆண்டவரே கோடா கோடி ஆசீர்வதிச்சிருக்கீங்க பொன்னையும் பொருளையும் நீ கொடுத்துருக்குறீங்க நம்புங்களேன் சொல்லுங்களேன் சொல்லுது பயமா இருக்குதா பக்கத்தில் யாரும் கடன் கேட்க மாட்டாங்க தைரியமா சொல்லுங்க பொண்ணையும் பொருளையும் நிறைய கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே சொல்றவங்க வீட்டில எல்லாம் வரப்போகுது சொல்லாதவங்க வீட்டில் வராது சொல்லாதவங்க வீட்டில் வராது சொல்றவங்க வீட்டுல வர போகுது பொண்ணையும் பொருளையும் நிறைய கொடுத்துருக்கீங்க ஆண்டவர வாயில ஒன்றும் வரலையே வேணாம் பொருள் இருக்கு சில பேருக்கு வேணான்ற ஆட்கள்லாம் வாயை முடிக்கிட்டு சும்மா இல்லாம பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அவங்களுக்கு பொண்ணையும் பொருள் நிறைய கொடுங்க ஆண்டவரே சொல்கிறீங்களா ஏதாவது இப்படி நல்லா நல்லா கவனிங்க சில பேர் ரொம்ப தியாகியாக இருப்பாங்க ஆ பணம் ஆசை இல்லாதவங்களாக இருப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சுகம் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு இருக்கீங்களா அப்படி இருக்கீங்கள நீங்கள் அப்படியே இருங்க உங்களை ஒன்றுமே சொல்லலை பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள் இவங்களுக்கு பொண்ணையும் பொருளையும் நிறையா கொடுங்க ஆண்டவரே இப்போ நல்லா யாருக்கு இதை சொல்கிறேன்னு தெரியுமா அவங்களே சொல்லாதவங்க அடுத்து உங்கள சொல்ல போகிறீங்க சொல்லலாம்மா இவங்களுக்கு பொண்ணையும் பொருளையும் நிறையா கொடுங்க ஆண்டவர் சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுக்கும் சொல்லிக்க மாட்டீங்க மற்றவங்களும் சொல்ல மாட்டீங்களா என்னங்க இது பெரிய கொடுமையா இருக்குது உங்களையும் நீங்க ஆசீர்வதிச்சுக்க மாட்டீங்க மற்ற பக்கத்தில் இருக்கிற நபரையாவது ஆசீர்வதிக்கணும்ல உங்களை தான் ஆசீர்வதிச்சு பக்கத்துல நபரையா ஆசீர்வதிக்கணும் சொல்லுங்க பார்ப்போம் இவங்களுக்கு பொண்ணையும் பொருளையும் நிறைய கொடுங்க ஆண்டவரே அவங்க போதும் சொன்னாலும் கொடுங்க ஆண்டவரே நிரம்பி வழினாலும் கொடுங்க ஆண்டவரே திருப்தி அளவு கொடுங்க ஆண்டவரே இப்போ புரியுது எப்படி கொடுக்கணும்னு அதாவது முதல்ல நாம் வந்துட்டு என்ன செய்யணும்னா என்ன எனக்கு வேணுன்றதை நமக்கு அறிஞ்சிருக்கணும் என்ன எனக்கு வேணும் கர்த்தர் எப்படி என்ன ஆசீர்வதிக்கணும் இப்போ நீங்கள் ஜோவம் பண்ணுறீங்க விசுவாச அறிக்கை பண்ணுறீங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு ஐநூறுரூவா தேவைக்காது ஜவம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆண்டவரே ஐநூறுவா வேணும் ஆண்டவர் ஐநூறுவா வேணாம் ஆண்டவரே கர்த்தர் ஐநூறுரூவாய் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டார் எப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க எப்படியோ வந்துருச்சு ஐநூறுரூபா இப்போ சொல்லணும் ஐநூறு ஆள் ஆண்டவரே அஞ்சு லட்சத்தை நீங்கள் கொடுக்க வளவராக இருக்கீங்க ஆண்டவரே பெருமழையின் இறைச்சல் காதலை கேட்கறதை நான் பார்க்குறேன் என் காதலை பெருமழையின் இறைச்சல் கேட்குது இதுதான் ஃபெய்த்து ஃபெய்த்துனா கொஞ்சத்தை பார்த்தீங்களா பெருசாக சொல்லுங்கள் கருத்து செய்வார்னு சொல்லுங்க ஆமேன் இதுதான் கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க இவ்வளவு தான் கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்கன்னா அநேகருடைய பழக்கம் என்னவாக இருக்குதுன்னா அவன் எனக்கு என்னத்தை கொடுத்தாரு ஆமாம் எனக்கு என்னத்தை கொடுத்தாரு இப்படி சொல்கிறதுனால தான் இருக்கிறதுமே இல்லாமல் போயிடுது நீங்களே இருக்கிறீங்க ஒருத்தருக்கு ஒரு ஒரு ரூபாய் கொடுக்குறீங்களா கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதை ஒருத்தர் வாங்கிட்டு ஆமாம் என்னத்தை பெருசாக கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள் எப்போ இது ஒன்று பெரிய காசில் என்கிட்ட கொடுத்துருப்பா நான் வாங்கிக்கிறேன் இது உனக்கு சாதாரண காசு தெரியுது போல்றதுக்கு என்கிட்ட கொடுத்து அந்த ஆயிரம் ரெண்டு கொடுத்துட்டு நானே வச்சுக்கிறேன் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டிங்களா என்னத்தை கொடுத்தீங்க என்னத்தை கொடுத்தீங்கன்றவங்க பூரா அவங்கள்டந்து இல்லாமல் போயிடும் அப்போ இருக்குது அப்போ கர்த்தர் கொடுக்கணுன்னா எப்படி பேசணும் கையளவு மேகத்தை பார்த்தாலும் பெருமழை சத்தம் கேட்பது போன்ற விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும் ஆமேன் என் கண்ணில் தெரிகிறது வேணால் சின்னதாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் வச்சுருக்க திட்டம் பெருசு எல்லாம் சொல்லுங்கள் என் கண்ணில் தெரியுறது வேணால் சின்னதாக இருக்கலாம் கர்த்தர் வச்சுருக்க திட்டம் பெருசு எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க கண்ணில் தெரிகிறது வேணால் சின்னதாக இருக்கலாம் என் காதில் கேட்குறது வேணால் சின்னதாக இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய திட்டம் பெருசு நான் அதை விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறீங்களா ஆமேன்னு சொல்லுங்கள் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வதிக்கணும் எதுக்கு தெரியுமா நீங்கள் நல்லா இருப்பதற்காகவோ இல்லையோ நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் ஆமே நீ ஆசீர்வதி உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் எல்லாம் சொல்லுங்கள் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும் எத்தனை பேர் விருக்க விரும்புகிறீங்க நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என் சுற்றி உள்ள என்னை சுற்றி உள்ள நபர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அதனாலேயே என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அதனாலே என் தேவையை சந்தையும் ஆண்டவரே அப்படி தான் ஜெபிக்கணும் நான் நல்லா இருக்கணும் இல்லையோ என்னை உள்ள நபர்கள் நல்லா இருக்கணும் இல்லை அப்போ என்கிட்ட இருந்தால் கொடுக்க முடியும் பக்கத்தில் வீட்டில் கஷ்டப்படுறாங்க ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து உதவணும்னா கடனாக இல்லை உதவியா கடன் கொடுக்காதீங்க வட்டிக்கு விடலான்னு நினைக்காதீங்க உதவியாக ஒரு ஆயரூவா ரூபாய் பத்தாயிரத்து கொடுக்கணுன்னா முதல்ல நான் நல்லா இருக்கணும்ல நான் ஒரு நாள் எங்கள் சொந்தகாரம் வீட்டுக்குலாம் போனேன் ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தேன் அவங்கள பார்க்கும்போது என் மனசில் என்ன வந்துச்சு இந்த பத்து வரலையும் பத்து மோரத்தை போட்டுக்கணும் ஆண்டவரே எந்த சுதந்திரம் வீட்டுக்கு போனாலும் கைட்டு நச்சினும் இந்தா ஒரு மோரத்தை வச்சிக்க அப்படி கொடுக்குற நிலமை என்னைக்கு என் வாழ்க்கை மாறும்னு ஆசைப்பட்டேன் பணத்தை நான் வச்சுக்கிறது கேட்கலைங்க நான் சொல்கிறதுலாம் புரியுது அவங்களுக்கு பணத்தை நானே வச்சு மூட்டை கட்டி வச்சுக்கிறது கேட்குறேன் நான் எடுத்து யாருக்காவது கொடுக்கறது கேட்குறேன் தருவார் மாட்டாரா எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் தருவார்ன்னு நம்பிக்கிறீங்க நீங்கள் வேணா அப்படி ஜவம் பண்ணி நான் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா ஆண்டவரே நான் ஆசீர்வாதம் கேட்டு பாருங்க கருத்தை நிறையா கொடுப்பாரு கருத்து கொஞ்சம் ஆசீர்வதிப்பாராக எனவே இந்த தரித்திரன்ற பிசாசை வாழ்க்கையை விட்டு துரத்தணும் நீங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் அதுக்கு முதல்ல உங்கள் நாவினால ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுங்க நிறைய பேர் ஆசீர்வதிங்க இன்னும் ரொம்ப எளிமையான விஷயம் சொல்லித்தரேன் உங்களுக்கு நான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா மற்றவர்களை ஆசீர்வதிங்க எப்படி எல்லாருக்கும் பிடித்தான் சொல்ற விஷயம் நீங்க ஆசீர்வாதமாக இருக்கணுமா மற்றவர்களை ஆசிர்வதிங்க அதே மற்றவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறது எப்படி ஆசீர்வதிக்கிறது நல்லா இருப்பா ஆசீர்வாதமாக இருப்பா காலப்படாத உன் வீடு கட்டப்படும்பா கர்த்தர் உன்னை வீட்டை கட்டி தருவார்ப்பா நீ வீடு கட்டிடுவோம் உனக்கே வீடு இல்லைதான் ஆனால் மற்றவங்களை பார்த்து சொல்லு வீடு கட்டிடுவோப்பா நின்று உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்ப்பா அதெல்லாம் முடிஞ்சிருப்பா அது தேவை சந்திப்பார்ப்பா கற்று நடத்துவார்ப்பா தைரியமாக இருப்பா நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் நான் சொல்ல நீ ஆசீர்வாதமாக இருப்ப இப்படிலாம் பேசின அனுபவம் உங்களுக்கு உண்டா ஆர் யூ ஸ்பீக்கிங் லைக் திஸ் ஹவு டு யூ ஸ்பீக் எப்படி இருக்கீங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்களா இப்படிலாம் பேசுகிற அனுபவம் இருக்குதா நான் என்ன செய்வேன் அப்படின்னா எனக்கு யாராவது தண்ணியோ டீயோ சாப்பாடோ கொடுத்தாங்கன்னா நான் சொல்லுவேன் நல்லா இருங்க ஆசீர்வாதமாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க செழிப்பாக இருங்கன்னு நான் சொல்லுவேன் செழிப்பாக இருங்க நீங்கள் ஆசீர்வதிப்பதில் என்ன பெரிய ஆசீர்வாதம் இருக்குது நீங்கள் ஆசீர்வதிச்சா நீங்கள் ஆசீர்வாதம் ஆயிடுவீங்க ஏன்னா சொல்லுங்கள் நான் மற்றவர்கள் ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வாதமாக ஆகிடுவேன் இப்போ நான் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு ஆசீர்வதிக்கிறேன் கொடா கொடியாக பெருகுவிங்கன்னு ஆசிர்வதிக்கிறேன் நான் ஒரு ரகசியத்தை பார்த்தேன் எந்தெந்த ஊழியக்காரல்லாம் விசுவாசிகள் ஆசிர்வதிச்சு ஆசிர்வதிச்சு பிரசங்கம் பண்ணி ஆசிர்வதிச்சு ஆசிர்வதிச்சு ஜபிக்கிறாரோ அந்த ஊழியக்காரலாம் ஆசீர்வாதம் ஆயிட்டாரு என்ன சீக்கிரட்டுன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியல என்னங்க ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாரு அவர் ஆசீர்வாதமாயிட்டிருக்கிறாரு அது இப்படி அது ஜனங்கள கருத்தில் ஆசீர்வதிப்பா இருக்கு ஜனங்களை கருத்து உயர்த்துவா இருக்க ஜனங்களை கருத்து நடத்துவார் ஒருத்தர் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ணுற ஆள் ஆசீர்வாதம் ஆயிட்டா அது என்ன ரகசியம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அது ஒரு ரகசியம் இல்லை பைபிள் சொல்கிற ரகசியம்தான் ஒரு வீட்டுக்கு நீ போகும்போது நினைச்சு நான் அந்த வீட்டை வாழ்த்தணும் ஆசிர்வாதத்துக்கு பாத்திரவான அந்த வீட்டில் இருந்தால் நீ கூறுன வாழ்த்துதல் ஆசிர்வாதம் அவனுக்கு போய் சேரும் அங்கே பாத்திரவான் யாருமே இல்லைன்னா நீ கூறுன ஆசீர்வாதம் உனக்கே திரும்ப வந்துடும் கையெத்திரிக்கிறது நன்றி சொல்லலாமா இப்போ புரியுதா நான் சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறாரு இப்போ நான் ஜனங்களை போய் ஆசீர்வதிக்கிறேன் அவங்க பாத்திரவனாக இருந்தால் நான் கூறுன ஆசீர்வாதத்தின்படி ஆசீர்வாதம் ஆயிடுவாங்க அவங்க பாத்திரவானாக இல்லைனாக்க ஆசீர்வாதம் வீணா போவாது எனக்கு அது மாறிடும் என்ன ஆசீர்வதிச்சிடும் அது எத்தனை புரியுது நான் நான் சொல்கிற விஷயம் அப்போ நீங்கள் இருக்கணுமா இருக்கணுமா வசனம் சபிக்கிறவர்களை ஆசீர்வதி உங்களை சபிக்கிறவர்களை ஏன் அப்படி சொல்கிறாரு சபிக்கிறவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் தகுதியற்றவனை ஆசிர்வதிக்கும் பொழுது நீங்களே ஆசீர்வாதமாக மாறிடுறீங்க தகுதியற்ற நபரை நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது பொருத்தவங்க சபிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் சபிக்கிறவர்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் மற்றவங்க நல்லா இருக்க கூடாது நினைக்கிறவங்க ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள செத்து போய் நினைக்கிறவங்க ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் இப்ப அவங்களை போய் நீங்க ஆசிர்வதிக்கணும் நீங்க அழியும் நினைக்கிறவங்க ஆசிர்வாதத்தை பெற்றோம் தகுதியற்றவர்கள் இப்ப நீங்க அவங்களை போய் நம்ம மனதார ஆசீர்வதிங்க நல்லா இருப்பா கூடா ஓடிய பிறகு வீடை கட்டி யேசுவ நமத்துல நல்லாரு இரு பொண்ணும் பொருளும் வீட்டுல வருவதாக அப்படி நீங்க ஆசீர்வதிச்சுன்னா அவன் பாத்திரவான் கிடையாது நீ கூறுன ஆசீர்வாதம் அவனுக்கு போய் பலிக்காது அவனும் ஆசிர்வாதம் மாற மாட்டான் ஆனா நீ கூறுன ஆசீர்வாதம் வெறுமையா போகாது அது உனக்கே திரும்ப வந்து உன்னை ஆசீர்வதித்து விடும் இப்போ உங்களை நீங்கள் ஆசிர்வதிச்சிக்கணும் நீங்கள் ஆசீர்வதிச்சிக்க மாட்டேன்றீங்க அதனால தான் உங்களுக்கு எளிமையான விஷயத்த சொல்லித்தரேன் மற்றவங்களையாவது ஆசீர்வதிங்க பார்க்குறவங்கள புறா பார்த்து நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு ஐந்து பேரை பார்த்து நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க ஆசு ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க வியாதி இல்லாமல் இருப்பீங்க கற்றுறவங்களை நடத்துவார்னு ஒரு ஐந்தாறு பேர் யாவது பார்த்து சொல்லுங்கள் சொல்லி சொல்லி பாருங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க நான் அந்த ஃபார்முலாவை கற்றுக்கிட்டேன் அதனால் யாராவது எனக்கு குரோதமாக பேசுகிறாங்கன்னா மனதார அவங்க தான் நல்லா ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அவங்க வீடு ஆசீர்வதிங்க அவங்க பிள்ளைக்குட்டி ஆசீர்வதிங்க ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கு சான்ஸ் என்ன சபிக்கிறவங்கள நல்லா ஆசீர்வதிப்பேன் நீங்கள என்ன செய்ய போறீங்க சபிக்கிறவங்க சபிக்க போறீங்களா ஆசீர்வதிக்க போகிறீங்களா ஆமாம் மண்ணா போகணும் சொன்னா நீங்கள் என்ன செய்ய போறீங்க மாக்குன்னு போகணும்னு சொல்ல போறீங்களா அவன் மண்ணா போன்னு சொன்னாக்க நீங்கள் சொல்லணும் நீ பொண்ணாக வாழப்பா பொண்ணோடும் பொருளு வாழப்பா நான் ஏதோ வார்த்தைக்கு பேசலப்பா மனதார ஒன்று ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி பாருங்க நீங்கள் பொண்ணோடு பொருளும் வாழ் வாழ்வீங்க ஆமே கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே இந்த ரகசியத்தை புரிந்தவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க ரகசியம் புரியாதவர்கள் சபித்து கொண்டே இருப்பார்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் மற்றவங்களையும் அவங்க கதரை விட்டுக்கிட்டே இருப்பாங்க கண்ணீர் விட வச்சுக்கிட்டே இருப்பாங்க ரகசியம் தெரியாதவங்க அப்படியே இருப்பாங்க உங்கள் வாழ்க்கை நீங்களே ஆசீர்வதிங்க நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்கள் என் வீட்டை கருத்து ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள் பிள்ளைகளை கருத்து ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள் ஆமேன் இந்த விஷயம்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு எனக்கு நீங்கள் சொன்னது நல்லா புரிஞ்சிச்சு இவ்வளோ நாளும் நான் தப்பு தப்பாக இருந்துட்டேன் இன்றைக்கி நல்லா எனக்கு புரிஞ்சுதுன்றவங்கள்கிட்ட கைத்துக்கும் பார்ப்போம் எத்தனை புரிஞ்சிருக்குன்னு பார்க்குறேன் நான் எனக்கு ஒன்றுமே புரிலன்றவங்க எல்லாம் பார்ப்போம் கை தூக்குங்க இனிமேல் நான் எல்லாரையும் சபிக்க கை தூக்குங்க ஆசீர்வதிக்க கை தூக்குங்க எப்படி ஆசீர்வதிப்பீங்க ஆசீர்வதிக்க மனசு இருக்கா முதல்ல கொடுக்க மனசு இருக்காது ஆசீர்வதிக்கவாவது மனசு இருக்குதா வெறும் வார்த்தையை சொல்லாத மனசு இருக்குதா அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணுங்க எல்லாருக்கும் மனசே வர மாட்டேங்குது தெரியுமா உங்களுக்கு இவங்களுக்கு என்ன பயம் என்ன நம்ம ஆசீர்வாதமாக இருந்து சொல்லி அவன் ஆசீர்வாதமாக ஆகிட்டா என்ன பண்ணுறது நம்ம வார்த்தை அப்படி நடந்துட்டு என்ன பண்ணுறது அதனால் சொல்ல வேண்டாம் வாய் கெட்டினா முடிக்கும் அப்படி இருக்காங்க சில பேர் ஆசீர்வாதமாக இருன்னு சொல்லி ஆசீர்வாதமாக ஆயிட்டா என்ன பண்ணுறது இப்போ நீங்கள்லாம் ஆசீர்வதிக்க போகிறீங்க எல்லாம் சொல்லலாமா என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் ஆசீர்வதிக்கிறேன் என் எதிர் வீட்டில் இருக்கவங்களாம் ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு உதமா பேசினவங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்னை சபித்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்ன மனசு வரல தானே எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இடத்துல ஒரு அடி இடத்த எடுத்துக்கிட்டவனை ஆசீர்வதிக்கிறேன் நல்லா இருக்கட்டும் மனசு வருதா வரலையா ரொம்ப கஷ்டமா இருக்குது பாஸ்டர் ஏன்னா மனுஷனுடைய மனசு என்ன தெரியுமா மனுஷனுடைய மனசை பத்தி சொல்றேன் பாருங்களேன் மனுஷனுடைய மனசு என்ன தெரியுமா நல்லவன் மட்டும்தான் ஆசீர்வாதமாக இருக்கணுமா கெட்டவன் கெட்டு போயிடணுமா எல்லாருடைய விருப்பம் அதுதான் எல்லோருடைய விருப்பம் தானாங்க யார் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும் எல்லாம் சொல்லுங்கள்ல யார் ஆசீர்வாதமாக இருக்கணும் யார் ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு நல்லவனா ஆசீர்வாதமாக தான் பிடிக்கும் கெட்டவன் கெட்டு போனால் பிடிக்கும் நான் சொல்கிறது புரிதப்பிள்ளை உங்களுக்கு நம்ம எல்லாம் ஒரு பெருமையா பெருமிதமா சொல்லிக்குவோம் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லுவோமே தவிர மனசுல என்ன என்ன உண்டாகும் நல்லவன ஆசீர்வாதமா கெட்டு போனவன் கெட்டு போகணும் பெருமிதமா வந்து சொல்லுவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிமோ அதெல்லாம் சும்மா கதை உண்மையா உள்ளத்துல சொல்லுவாப்போம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறியா நல்லவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும் கெட்டவங்க கெட்டு போகணும்னு நினைப்பாங்க ஆனா நான் கேட்குறேன் நீ நல்லவனான்னு கேட்குறேன் இப்போல்லாம் சொல்லணும் நீ நல்லவனா கிரியனா நீ நல்லவனா உன் மைண்ட் செட்டே தப்பு நல்லவனா ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அந்த இடத்துல நீ இல்லை எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிற விஷயம் சொல் புரிதாக புரியலையே உங்களுக்கு நீ நல்லவன் இல்லையே உங்கள்கிட்ட சின்ன சின்ன குரலாக இருக்குது நினைச்சு அப்போ என்ன சொல்லணும் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காத இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட வியாதியிலையும் வறுமையிலையும் சாபத்திலையும் வரும் இருக்கக்கூடாது என்று ஆசைப்படு ஆமேன் ஒரு மனுஷன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு மனுஷனு வியாதியில் கிடக்கூடாதுன்னு நினை ஒரு மனுஷன் வறுமையில் வாழக்கூடாதுன்னு நினை எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினை அப்போ நீ ஆசீர்வாதமாக இருப்பே ஏன்னா உங்ககிட்டையும் சில குரலாக இருக்க தான் செய்யுது கத்தர் உன்ன ஆசிர்வதிப்பார் ஆமேன் கத்திர உன்னை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நம்ம வந்துட்டு இந்த சபையினுடைய ஆராதனைகளில் பங்கெடுங்க காலை ஆராதனை காலை ஏழு மணிக்கு நடக்கிறது இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாதவங்க காலை ஆராதனையில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளுங்க சில பேர்லாம் வந்துட்டு என்னை எந்த கேள்வியும் கேட்காதீங்க நான் வந்தால் வரவள வச்சுக்கங்க போனால் செலவில் வச்சிக்கங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஏன் வரலைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன் வந்தான்னு சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு வாரம் வர முடியலன்னா அடுத்தது ஃபோன் பண்ணியாவது இதனால் தான் வர முடியல பாஸ்டர் அப்படின்னாவது சொல்லணும் அது என்கிட்ட சொல்லணுன்னா கூட உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியஞ்சிற சகோதர சகோதரிகள் உங்களுடைய ஜபக்குழுக்களை கவனிக்கிறவங்கள்கிட்ட உங்களுடைய காரியத்தை தெரிவிங்க இதனால் தான் வர முடியல இல்லை நான் வந்திருப்பேன் அப்படின்னு தெரியப்படுத்துங்க எதையுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய கடைசியாக வந்து புலம்புறீங்க ஒன்றாம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி பேசிகிட்டுருக்கீங்க ஒழுங்காக பிரச்சனை கேட்காமல் கடைசி வரைக்கும் ஒன்றாம் கிளாஸில் இருக்கீங்க நான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு கிறிஸ்தவன் வயதாவதுனால் முதிர்ச்சி அடைந்தவனா கருதப்பட மாட்டான் எத்தனை பேர் சொல்லப்படுது உங்களுக்கு நல்லா கவனிங்க ஒரு கிறிஸ்தவன் வயதானதுனால முதிர்ச்சி அடைந்தவனாக கருதப்பட மாட்டாங்க அவங்க குணமாற்றம் அடைந்ததுனால தான் முதிர்ச்சி அடைந்தவனாக கருதப்படுவாங்க பவுல் சொல்கிறாரு நான் புருஷனான போதோ குழந்தை கேற்றவர்கள் ஒழித்து விட்டேன்றாரு அந்த புருஷத்தன்மை என்பது கல்யாணமான நிலைமை அல்ல புருஷத்தன்மை என்பது ஆவிக்குரிய முதிர்ச்சி அந்த முதிர்ச்சி என்பது வருஷத்தை பொறுத்ததல்ல குணமாற்றம் ஏற்பட்டதை பொறுத்து பேச்சு வார்த்தை செயல் மாறினதை பொறுத்து அவங்க முதிர்ச்சி அடைந்தவங்க தன்மையோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல விஷயம் புரியுதுன்றம் கைதுங்க பார்ப்போம் புரியுதா புரியலையா பல நாட்களில் நீங்களாம் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புரியலையோ ஒரு வேலை நம்ம சொல்கிறது ஏன்னா எனக்கு அப்படி பல தடவை டவுட் வந்துருக்குது பிரசம் கேட்டவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் என் வாழ்க்கை கஷ்டத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க எனக்கு மட்டும் அப்படி நடக்குதுன்றாங்க அப்புடின்னா அவங்களுக்கு என்ன தெரியல உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி தந்தோம் புரியல உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி தந்தோம் புரியல கர்த்தனுடைய ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தான் தேவ சித்தம் ஆமேன்னு சொல்லலாமா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம் எனவே இந்த செய்தியெல்லாம் திரும்ப கேட்டு கர்த்தருடைய எண்ணத்தை உங்கள் எண்ணமும் மாற்றிக்கிங்க கர்த்தருடைய சிந்தையை உங்கள் சிந்தையாக மாற்றிக்க கர்த்தனுடைய ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது நம்ம ஆண்டவர்களை காணிக்க செலுத்த இருக்கிறோம் உங்கள் கைகளில் காணிக்கை இந்த பொருத்தனைகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவர்காய் நீங்கள் செலுத்தலாம் கவர் வைக்கப்பட்டிருக்கிறது பொருத்தனை விசேஷ காணிக்கை இந்த அசோபாகம் செலுத்துகிறவங்க தாராளமாக நீங்கள் செலுத்துங்க எழுந்திருக்கலாம் எல்லாருமே ஆண்டூர்காய காணிக்க செலுத்துவோம் விசுவாச அறிக்கை செய்து கை காணிக்க செலுத்த உங்கள் கைகளில் காணிக்க எடுத்துக்கொண்டு விஸ்வாச அறிக்கை செய்யலாம் ஹாலே லோயா ஸ்தோத்ரம் எல்லோரும் கையில் காணிக்க எடுத்துக்கொள்ளுங்க நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள் தசாபாகம் பொறுத்துணைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லுங்க கடந்த நாட்களிலே கர்த்தரியங்களை அபரிவிதமாய் ஆசிர்வதித்தார் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக எதை கொடுத்தாலும் ஈடாகாது ஆனாலும் என் கைகளில் இருக்கிற இந்த காணிக்கையினாலே கர்த்தரை கணம் பண்ண விரும்புகிறேன் அதனாலே கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் என் மேல் என் குடும்பத்தின் மேல் என் வேலையின் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுவார் என்று விசுவாசித்து என் காணிக்கையினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறேன் நீங்கள் தாராளமாய் கர்த்தருக்கு என்று விதை